ஹலோ காய்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அக்வாரியம் ஃபிஷ்ஷஸ்க்கு சால்ட் தேவையா? அதாவது சில பேர் வந்து மீன் தொட்டியில் கொஞ்சம் சால்ட்டு போடுவாங்க, ராக் சால்ட்டு, அதாவது கல்லுப்பு. அந்த கல்லுப்பு போட வேண்டியது அவசியம்தானா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், மீன்களில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ், இன்னொன்று சால்ட் வாட்டர் ஃபிஷ்ஷஸ். நம்ம அக்வாரியம் டேங்கில் வளர்க்குறதில் 90% மீன்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ் தான். அதனால் இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு நீங்கள் சால்ட்டு போட வேண்டிய அவசியம் கிடையாது, சரிங்களா? ஸோ ஒரு ஒரு வாட்டியும் தண்ணி மாற்றும் போது நீங்கள் இந்த மாதிரி உப்பு போடாதீங்க. சில பேர் கேட்பாங்க, ஏன் உப்பு போட்டால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக இந்த சால்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக், அது வந்து ஒரு மருந்து, சரிங்களா? ஸோ நம்ம சும்மா வந்து மீன்களுக்கு மருந்து போடக்கூடாது. எப்போ வந்து அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுதோ அப்போ தான் வந்து நம்ம இந்த சால்ட்டை யூஸ் பண்ணணும், சரிங்களா? சரி, இப்போது இந்த சால்ட்டை எப்போ யூஸ் பண்ணணும், அதை எந்த முறையில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு பாக்டீரியா இது மாதிரி கிருமிகளால் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணணும். அதையும் எப்படி பண்ணணும்னா, முதல்ல இன்ஃபெக்ஷன் ஆகிருக்க ஃபிஷ்ஷை மட்டும் தனியாக எடுத்து ஹாஸ்பிட்டல் டேங்கில் போடணும். அதுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டல் டேங்கில் இருக்கிற வாட்டரோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணணும், ஓகேங்களா? இப்போது நான் வந்து அளவு சொல்கிறேன் பாருங்கள், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 10 லிட்டர் தண்ணிக்கு 15 கிராம் ராக் சால்ட் போடணும், சரிங்களா? ஒருவேளை உங்களோட தொட்டி வந்து 100 லிட்டர்னு வைங்களேன், அப்போது 15 × 10 150 கிராம் ராக் சால்ட் ஆட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் கேல்குலேஷனு. இந்த முறையில் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாரத்துக்கு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த ஃபிஷ்ஷை அப்படியே விட்டுறணும், ஓகேங்களா? ஒரு வாரம் கழித்து என்ன பண்ணணும்னா, அந்த ஃபிஷ்ஷை வந்து நோட் பண்ணி பார்க்கணும். ஓகே, அந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது, சரியாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு 30% மட்டும் சால்ட் வாட்டரை எடுத்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றணும். அதாச்சும் ஹாஸ்பிட்டல் டேங்க்லேயே வச்சு செய்யணும் இதை. அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணணும்னா, ஒரு 60% ஆஃப் வாட்டரை எடுத்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றணும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் தான் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த ஃபிஷ்ஷை எடுத்து மெயின் டேங்கில் விடணும், ஓகேங்களா? இப்படி தான் வந்து சால்ட்டை யூஸ் பண்ணணும். ஒருவேளை உங்கள் ஃபிஷ்ஷோட டிசீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 10 லிட்டருக்கு 30 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணலாம், சரிங்களா? பட் ஆனால் இந்த 30 கிராம் அப்படிங்கிறது நீங்கள் ஃபிஷ் வந்து அதிகமாக இன்ஃபெக்ட் ஆகிருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஜென்ரலாக வந்து இது ஃபிஷ்ஷுக்குமே வந்து ஃபேட்டலாக போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி சால்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த தண்ணி வந்து ரொம்பவே சுத்தமாக இருக்கணும், ஓகேங்களா? அதாவது நிறையா அதில் வந்து ஃபிஷ்ஷோட வேஸ்டர்ஸ் கலந்து, அதுக்கப்புறம் நிறையா அல்கே கலந்து இருக்கக்கூடாது. ஸோ சுத்தமான தண்ணியில் தான் நீங்கள் இந்த சால்ட் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் சால்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஃபுட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக போடணும், ஓகேங்களா? லைக் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 வேளை ஃபீட் பண்ணுறீங்கன்னா, அப்போ வந்து ஒரு நாளைக்கு 1 வேளை தான் ஃபீட் பண்ணணும், ஓகேங்களா? இதே வந்து ஃபிஷ் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, இல்லைனா ஃபிஷ் வந்து சாப்பிடவே மாட்டேங்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் ஃபுட்டே போடாதீங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஃபுட்டு போட்டிங்கன்னா கூட போதும், ஓகேங்களா? மீனுக்கு வந்து எதுவும் ஆகாது. சரி, இப்போது சால்ட் எந்த சால்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து இந்த பவுடர் சால்ட் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள், அதுவும் வந்து அயோடின் இல்லாத சால்ட்டானு பார்த்து அதை யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன்னா கல்லுப்புலேயே வந்து சில உப்பு வந்து அயோடின் சால்ட்டுன்னு வருது, அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஹிமாலயன் பிங்க் சால்ட்டுன்னு நினைக்கிறேன், அதன் பேரில் ஒரு சால்ட் வருது, ஓகே, நீங்கள் அந்த சால்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை, நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, அக்வாரியம் ஷாப்ஸில் இதுக்குன்னே வந்து அக்வாரியம் சால்ட்டுன்னு தனியாக விற்கிறாங்க,
நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இப்போது எந்தெந்த டிசீஸ்க்கு இந்த சால்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல முக்கியமானது ஃபின் ராட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, மீன்களோட ரெக்கையும் வாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிக்கிட்டே வரும். இந்த மாதிரி டிசீஸ் வந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக சால்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ரெண்டாவது, அங்கங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் மீனோட உடம்பில் கருப்பு கலரில் இல்லை சிகப்பு கலரில் புள்ளி புள்ளியாக இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான். இதுக்கும் நீங்கள் சால்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். மூணாவது, உங்கள் ஃபிஷ் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, ஒரு மாதிரி ஒல்லியாகிக்கிட்டே போகுது, அதுக்கப்புறம் ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்குது அப்படின்ற சிச்சுவேஷன்லேயும் நீங்கள் இந்த சால்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.